ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக, கிரீன் கார்டு வழங்குவதற்கான தாமதத்தை தவிர்க்குமாறு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டினர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கு வசதியாக ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டுக்கும் 7% மட்டுமே கிரீன் கார்டுகளை அமெரிக்க குடியேற்றத்துறை வழங்கி வருகிறது. அமெரிக்காவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் இந்தியர்கள் பலர் H1B விசா பெற்று பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பலர் கிரீன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதால் உலகம் முழுவதும் உள்ள திறமைமிக்க பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்வது தடைப்பட்டுள்ளதாகவும், அமெரிக்காவில் முன்னாள் பிரதமர் ட்ரம்ப் ஆட்சியில் கிரீன் கார்டு வழங்குவதில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இப்போது நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் கிரீன் கார்டு வழங்குவதில் தாமதத்தை தவிர்க்க வேண்டும் என தற்போதைய அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். எனவே கிரீன் கார்டு வழங்கும் பணி விரைவுபடுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பைடனின் உத்தரவு அமெரிக்காவில் பணியேற்றும் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.